வணக்கம். நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தை பத்திரமாக பாதுகாக்கிறதுக்காக பேங்கில் போட்டு வச்சுருக்கோம். உங்களோட பணம் சேமிப்பதற்கான காலத்திற்கு ஏற்ப சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்டு டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்னு பலவிதமான வட்டி விகிதத்தில் பேங்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணியிருக்கிற பேங்க் திவாலானா, இல்லை உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் போகிற சூழ்நிலை உருவானா, உங்களோட பணம் திரும்ப கிடைக்குமா, எவ்வளவு பணம் உங்களுக்கு கிடைக்கும், இந்த 2020-21 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியாவில் இயங்குகிற பெரும்பாலான பொதுத்துறை வங்கிகளில் இருக்கிற கடுமையான சட்டங்கள் மூலம் வங்கி திவாலாகாத சூழ்நிலைக்கு அரசு நடவடிக்கை எடுக்கும். அதையும் மீறி வங்கி திவாலானா உங்களுக்கு வங்கியில் இருந்து எவ்வளவு பணம் கிடைக்கும், உங்களோட பணத்தை திரும்ப எடுக்க முடியுமா, இது போன்ற மேலும் பல சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ பதில் சொல்லும். இதே மாதிரி ஒரு சம்பவம் சமீபத்தில் பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல நடந்துச்சு. அப்போ அந்த பேங்க்ல பணம் போட்டிருந்தவங்களுக்கு மேக்சிமமா 100,000 வரைக்கும் தான் அந்த பேங்கால கொடுக்க முடிஞ்சிச்சு. அதாவது நாம பேங்க போட்டிருக்கிற பணத்துக்கு பேங்க் 100,000 வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் பண்ண முடியும். இதை டிஐசிஜிசி அப்படிங்கிற ஆர்பிஐனுடைய அமைப்பு நிர்வகிக்கிறாங்க. ஆனால் 2020-21 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுபடி உங்களோட டெபாசிட் பணத்தோட இன்சூரன்ஸ் மதிப்பை 100,000 ரூபாயிலிருந்து 500,000 ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்கள் பேங்க் திவாலாகிற சூழ்நிலை உருவானால் 500,000 வரைக்கும் உங்களுக்கு பணம் கிடைக்கும். இனி பணத்தை எந்தவித குழப்பமும் இல்லாமல் நீங்கள் பேங்கில் டெபாசிட் பண்ணலாம். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.